ஹாய், இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக் பேச போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அஞ்சு டாபிக் பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் த வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் பேபி பாய், செகண்ட் மோட்டார் சைக்கிள் பாம்பிங் மெத்தட், தேர்டு ஹோமோ செக்ஷுவல் மேரேஜ், ஃபோர்த்து அவெஞ்சர் எண்கே பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரிடிக்ஷன்ஸ், ஃபிஃப்த்து ஜிகே ஸ்மால் ஜிகே. ஃபஸ்ட்டு த ஓல்ட் ஸ்மாலஸ்ட் பேபி பாய். ஜப்பானில் அக்டோபர் 1, 2012 அன்றைக்கி பிறந்த இந்த பையனோட பேர் ரியூசுகா செக்கியா. இவனோட வெயிட் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 258 கிராம் தான் இருந்திருக்கு. சொல்லப்போனால் ஒரு ஆப்பிளோட வெயிட்டு. அட் த சேம் டைம் இவனோட ஹைட்டு 22 சென்டிமீட்டர் இருந்திருக்கு. ஸோ இந்த நிலைமையில இந்த பையன் டிஸ்சார்ஜ் பண்ணினோம் அப்படின்னா உயிர்க்கே ஆபத்து அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 7 மாதங்கள் அவனை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி 19 ஏப்ரல் அவனை ரிலீஸ் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் த வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் பேபி கேர்ள் யார் அப்படின்னா 2015 ஜெர்மனியில் பிறந்த ஒரு பொண்ணு. செகண்டு மோட்டார் சைக்கிள் பாம்பிங் மெத்தடு, எல்லாத்துக்குமே தெரியும் புல்வாமா அட்டாக். யார் எதிர்பார்க்காத நேரத்தில் பாகிஸ்தான் டெரரிஸ்ட் சூசைட் கார் பாம்பிங் மெத்தட் மூலிமா நம்மளுடைய சிஆர்பிஎஃப் வீரர் மேலே தாக்கின ஒரு தாக்குதல். இதில் 40 சிஆர்பிஎஃப் இறந்துடுற நிலைமை தெரியும். இப்போது நம்மளுடைய இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி பாகிஸ்தான் டெரரிஸ்ட் அதே மாதிரி ஒரு தாக்குதல் மறுபடியும் செய்ய தயாராக உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எது மாதிரி அப்படின்னா இந்த டைம் மோட்டார் சைக்கிள் பாம்பிங் மெத்தட் மூலிமா தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறதா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், ஹோமோ செக்ஷுவல் மேரேஜ். கடந்த 19 ஏப்ரல் அன்னைக்கு ஆஸ்திரேலியனோட கிரிக்கெட் வீராங்கனை ஹேலேவும் நியூசிலாந்தோட கிரிக்கெட் வீராங்கனை நிக்கோலாவும் நியூசிலாந்தில் ஹோமோ செக்ஷுவல் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எப்போ நியூசிலாந்தில் லீகலைஸ்டு பண்ணாங்க அப்படின்னா 2013 பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக எத்தனை கண்ட்ரிஸ் லீகலைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஹோமோ செக்ஷுவல் மேரேஜ் அப்படின்னு பார்த்தா 27 கண்ட்ரிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரி அப்படின்னா நெதர்லாந்து. அட் த சேம் டைம் த வேர்ல்டு மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தா அது நெதர்லாந்து தான். ஃபோர்த் பாயிண்ட், அவெஞ்சர் இன்கேம் பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரிடிக்ஷன்ஸ். மிகப்பெரும் எதிர்பார்ப்பு உள்ள அவெஞ்சர் இன்கேம் திரைப்படம் 26 ஏப்ரல் உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆன 3 நாளில் உலகம் முழுவதும் சுமார் 7000 கோடிக்கும் அதிகமான வசூல் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் லாங் ஸ்டாண்டிங் ரெக்கார்டு அப்படின்னு சொல்ல போகிற டைட்டானிக் பாக்ஸ் ஆஃபீஸை இந்த திரைப்படம் வாழ்நாள் வசூலில் பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அதையும் பார்க்கணும். ஃபிஃப்த்து ஜிகே ஸ்மால் ஜிகே, அது என்னன்னா நியூயார்க் சிட்டினுடைய த மோஸ்ட் பீஸ்ஃபுல் டே எந்த நாள் அப்படின்னு பார்த்தா நவம்பர் 28, 2012 அன்னைக்கு. ஏன்னா அந்நாள் அந்த சிட்டியில் ஒரு கிரைம் ரெக்கார்டு கூட ரிஜிஸ்டர் ஆகலை, அட் த சேம் டைம் ஒரு சிங்கிள் ஆக்சிடென்ட் கூட நடக்கலை அப்படின்னு நியூயார்க் அஃபீஷியல்ஸ் தெரிவிக்கிறாங்க. இது மாதிரியான வெளிநாட்டு விஷயங்களை நமக்கு ஏற்ற மாதிரி நாம் புரிஞ்சிக்கணும், நம்ம தமிழில் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.